ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்துக்கிட்டு இருக்க பாய்ஸ், நான் உங்க ஹோஸ்ட். ஒரு பர்சன் அவங்க சைல்ட்ஹுட்ல இருந்து இப்ப வரைக்கும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி சக்சஸா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் இந்த ஸ்டார்ட் அப் ஸ்டோரிஸ்ல நம்ம பார்க்க போறோம். அசுரன் மூவிக்கு பின்னாடி ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி இருக்கு. இன்னைக்கு அசுரன் மூவி 2 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. இதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வெற்றிமாறன். அசுரன் மூவிக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் சக்தி, வெற்றிமாறனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். வெற்றிமாறனும் சக்தியும் இவங்க ரெண்டு பேருமே டைரக்டர் ஆகணும்னு தான் இங்கே வராங்க. வெற்றிமாறன் டைரக்டர் ஆகி நேஷனல் அவார்ட்ஸ் வின் பண்ணுறாங்க, பட் சக்தியால் டைரக்டர் ஆக முடியலை. அவர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போ வெற்றிமாறன் சக்தியை கூப்பிட்டு வெக்கை நாவலை கொடுத்து இந்த இதை நீ படம் பண்ணு, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு அவர் ஃப்ரெண்டுக்காக ப்ரொடியூசராக ரெடி ஆகிட்டாரு. அப்போ ரெண்டு பேரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணாங்க, இந்த கதை இந்த டைமிங்க்கு செட் ஆகுமா, இது ஒர்த்தா இந்த ஸ்டோரி அப்படின்னு நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டைமிங்கில் தான் வட சென்னையோட ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. அப்போ எதிர்பாராத விதமாக சக்தி ஹார்ட் அட்டாக்ல தவறிடுறாரு. வெற்றிமாறன் ரொம்பவும் வருத்தத்தில் இருக்காரு. அதே டைமிங்கில் தான் வட சென்னை மூவி முடிவுக்கு வருது. இப்போ தனுஷ் நெக்ஸ்ட் என்ன மூவி பண்ணுறீங்கன்னு வெற்றிமாறன்ட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு வெற்றிமாறன் வெக்கை நாவலை பேஸ் பண்ணி இப்படி ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குன்னு ஒன்லைன் சொல்கிறாரு. தனுஷ் நான் இந்த ஸ்டோரி பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அப்போ தனுஷ் உள்ள வராரு. தனுஷுக்கு இந்த படம் ஒர்த்தான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு வெற்றிமாறன். இந்த நாவலோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு டீனேஜ் பையன் ஒரு பண்ணையாரை கொன்றுறாரு. இதுல இருந்து தான் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. அப்பா பயந்த சுபாவம் கொண்டவர், அப்பாவும் மைனும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறத இந்த நாவலில் காமிச்சிருப்பாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க எப்படி அதை பயணிச்சாங்க, என்னென்ன பிரச்சனைகள் வந்ததுன்னு இந்த நாவலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வெற்றிமாறனுக்கு ஒரு சந்தேகம், தனுஷுக்கு எந்த ரோல் தர்றதுன்னு ஒரு பெரிய சந்தேகம் இருந்துச்சு. அப்போ செகண்ட் பையன் ரோல் தந்துடலாம் அப்படின்னு சொன்னாரு. பட் தனுஷ் நான் அந்த வயசானவர் கேரக்டர் தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டாராம். வெற்றிமாறனுக்கு இன்னொரு தாட் என்னன்னா, ஆல்ரெடி இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி பாண்டிய நாடுன்னு ஒரு படம் வந்திருக்கு. இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அப்பா பயந்தவர், அண்ணனா கொன்றிருப்பாங்க, தம்பி தான் எல்லாரையும் பழி வாங்குவாரு. பட் அது வந்து சிட்டி ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ என்ன பண்றதுன்னே தெரியல. தனுஷ் வேற இவரை ரொம்ப நம்புறாரு. ஸோ மூவியை டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டேக்கில் தனுஷ் தான் மூத்த பையன் ரோலும் அப்பா ரோலும் பண்ணுறதா இருந்துச்சு. பட் எமோஷ்னலாக அது ஒர்க் ஆகாதனால டிஜேவை உள்ளே கொண்டு வந்தாங்க. அந்த சேஞ்சஸ் கூட மூவியை ஹிட் ஆனதுக்கு ஒரு பெரிய ரீசன். தனுஷ் இவரை இந்த மூவியில் மட்டும் பிளைண்டாக நம்பலைங்க. வெற்றிமாறன் ஃபஸ்ட்டு எடுத்த நெடுஞ்சாலையிலேருந்தே தனுஷ் இவரை நம்பியிருக்காருங்க. இந்த ஸ்டோரியை மற்ற ப்ரொடியூசர் டைவர் பேசுறதுக்கு அனுப்பும்போது, இந்த ஸ்டோரி ஒர்க் ஆகாது, நீ எல்லாம் டைரக்டராக சான்ஸே இல்லைன்னு அளவுக்கு அவர் அவமானப்படுத்தியிருக்காங்க. பொல்லாதவன் படம் எடுக்கிறப்ப வெற்றிமாறன் 10 ப்ரொடியூசர்கிட்ட தனுஷ் அனுப்பியிருக்காராம். பட் எல்லாருமே நீ டைரக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் தனுஷ் வெற்றிமாறன் மேலே வச்ச நம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. இப்போ வெற்றிமாறன் ஒரு படம் கூட பண்ணலங்க. பட் ஆனால் தனுஷ் அவரை ரொம்ப நம்பினாருங்க. அந்த நம்பிக்கையோட ரிசல்ட் தான் பொல்லாதவன் ஹிட்டு, ஆடுகளும் ஹிட்டு. அடுத்து வெற்றிமாறனும் தனுஷும் சூதாடின்னு ஒரு படம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் லுக் வந்துருச்சு. பட் வெற்றிமாறன் வேணாம், இந்த படம் நல்லா இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ கூட தனுஷ் வெற்றி சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இந்த படத்தை டிராப் பண்ணிட்டாரு. இந்த படத்தோட லாஸ் எல்லாத்தையுமே தனுஷ் ஏற்றுக்கிட்டாரு. அடுத்து தனுஷ் ப்ரொடக்ஷன்ல வட சென்னை மூவி வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணாரு. இந்த படத்தோட மிடில்ல வெற்றிமாறன், நான் ஒரு ஸ்டோரி வச்சிருக்கேன், பட் அந்த ஸ்டோரி 1 week கூட ஓடாது, இதை நீ ப்ரொடியூஸ் பண்றியான்னு தனுஷ்கிட்ட கேட்டிருக்காரு. ஒரு ப்ரொடியூசர்கிட்ட 1 வாரம் கூட படம் ஓடாது, நீ அதை ப்ரொடியூஸ் பண்றியான்னு கேட்டிருக்காரு. அப்போ கூட தனுஷ் அவர் மேலே இருந்த நம்பிக்கையில நான் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த நம்பிக்கையின் விளைவு தான் விசாரணை மூவி. தனுஷ் மட்டும் இல்லைங்க, வெற்றிமாறனும் தனுஷை ரொம்ப நம்பினாரு. அவரால் எல்லா கேரக்டரும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. இந்த நம்பிக்கைக்கு ரீசன் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப். வெற்றிமாறனுக்கு ஒரு நல்ல நண்பனாக தனுஷ் கிடைச்ச மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல நண்பன் தேவை. இந்த நண்பன் மூலியமாக நம்மளால் பல வெற்றி கனிகளை பறிக்க முடியும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.